மணமிழா நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று வாழ்த்துக்கள் வழங்கியிருக்கக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழக பொருளாளர் மக்களவையுடைய குழு தலைவர் டி ஆர் பாலு அவர்களே, கழகத்துடைய முதன்மைச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் பொன்முடி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திருமக்கள் நாசர் அவர்களே, சேகரபாபு அவர்களே, கைவழி செல்வராஜ் அவர்களே, வரவேற்பு நல்கியிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜன் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இன்னால் உறுப்பினர்களே, நன்றி உரை நல்கியிருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட ஊராட்சி குழுவுடைய தலைவர், கழகத்துடைய துணை மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரி அவர்களே, மணமக்களுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களே, மாவட்ட கழக ஒன்றிய கழக நகரக்கழக பேரூர் கழக கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பிடி வட்டம் பண்பாக்கத்தை சார்ந்த நம்முடைய நினைவில் வாழக்கூடிய வேணு பத்மாபதி அவர்களுடைய மகள்வழி பேரன் மணமகன் கோ ஸ்டாலின் அவர்களுக்கும், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னத்தூர் வட்டம் மாங்காடு கொழுமொழி வழக்கத்தைச் சார்ந்த நினைவில் வாழும் வடிவேல் மங்கையரசி அவருடைய மகன்மொழி பேத்தி யுவஸ்ரீ அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு இந்த மணவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். நம்முடைய வேணு அவர்கள் எப்படியெல்லாம் இந்த இயக்கத்திற்கு பாடுபட்டிருக்கிறார், பணியாற்றியிருக்கிறார், அவரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா அவர் ஒரு கழகத்தின் சிப்பாயாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்திலும் கழக நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று கழகத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் பணியாற்றியிருக்கக்கூடியவர் நம்முடைய வேணு அவர்கள். இன்னும் சொல்லணும்னா அவர் மதுராந்தக ஆர்வமுடைய ப்ராடக்ட். அவர் அவர் என்ன சொன்னாலும் தட்ட மாட்டார். அந்த அளவுக்கு அவருடைய ஒரு சிஷியனாக விளங்கியவர். ஆனால் அதே மதுராந்தக ஆர்வம் அவர்கள் கொஞ்சம் இந்த இயக்கத்திலிருந்து விலகியிருந்த நேரத்தில் அவர் விலகி சென்றாலும் நான் விலக மாட்டேன், கழகத்தோடு தான் இருப்பேன், தலைவர் கலைஞரோடு தான் இருப்பேன் என்கிற அந்த வைராக்கியத்தோடு இருந்தவர் நம்முடைய வேணு அவர்கள். அதற்கு பிறகு மதுராந்தக அவர்கள் இந்த இயக்கத்திலிருந்து சேர்ந்து விட்டார், அது வேறு. ஆனால் எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், கழகம்தான், கலைஞர் தான் தன்னுடைய மூச்சு என்று வரை இறுதி வரையில் இருந்து பணியாற்றிய ஒரு சிறப்பான தொண்டர் நம்முடைய வேணு அவர்கள். ஆகவே இது வேணுடைய குடும்ப திருமணம் என்று மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப திருமணம். நம்முடைய குடும்ப திருமணம் என்று சொல்வதை விட ஒரு கழக குடும்ப திருமணம். ஆகவே நம்முடைய கழக குடும்பத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருமணத்தில்
கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதை நாம் எல்லாம் பெருமைப்படுகிறோம். குருதநம்பேடு கிராமத்தில் தொடக்க காலத்திலே கழகத்தினுடைய கிளை கழகத்தின் செயலாளராக தன்னுடைய பணியை தொடங்கி நம்முடைய வேணவர்கள் 1973 ஆண்டு கும்மிடிப்பூண்டி ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக பொறுப்பேற்று அதைத் தொடர்ந்து தலைமை கழகத்துடைய செயற்குழு உறுப்பினராக, கழகத்தின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினராக திருவள்ளூர் மாவட்டம் என்று பிரிந்த நேரத்தில் அந்த பிரிந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்று 4 முறை மாவட்ட செயலராக இருந்து பணியாற்றியிருக்கிறார். எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, ஆக அந்த நிலைகள் எல்லாம் பற்றி கவலைப்படாமல் இன்னும் சொல்லணும்னா, இங்கே பாலவர்கள் சொன்னது மாதிரி எங்களோட 1 ஆண்டு காலம் விசாரித்த சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர் தான் நம்முடைய வேணுவர்கள். அந்த நேரத்தில் விசாரணை நாங்களெல்லாம் அடைபட்டிருந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு உற்ற தோழனாக, உற்ற நண்பராக, உற்ற சகோதரனாக, எங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த செயல்பிறனாக சிறைச்சாலையிலே விளங்கியவர். அதில் வேணுவர்கள் தான் கழக பணி மட்டுமல்ல மக்கள் பணியும் ஆற்றிட வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அவர் கும்மிடிப்பிடி தொகுதியிலே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக, 1989 1996 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை மக்கள் சேவையை ஆற்றியிருக்கக்கூடியவர். ஆக மாவட்ட அளவிலே மக்களுடைய அன்பை பெற்றவராக விளங்கியவர் நம்முடைய கும்மிடிப்பூண்டி வேணவர்கள். நம்முடைய வேணுடைய திருமணம் தலைவர் கலைஞருடைய தலைமையில் தான் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய பேரனுக்கு நடைபெறக்கூடிய இந்த திருமணத்தில் நான் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். கடந்த ஆண்டு கழகத்துடைய ஒப்புரு விழா நடைபெற்ற போது ஒவ்வொரு ஒப்புரு விழாவிலும் கழகத்திற்கு பணியாற்றி இருக்கக்கூடிய தோழர்களுக்கு, தியாகம் செய்திருக்கக்கூடிய செயலர்களுக்கு விருதுகள் வழங்குவது வழக்கம். அந்த நிலையில கலைஞர் விருதை யாருக்கு வழங்கலாம் என்று யோசித்து பார்த்தபோது கடைசி வரையிலே ஒரு கலைஞரின் பக்தனாக இருந்து வாழ்ந்து மறைந்திருக்கிறாரே, அந்த வேணுவுக்கு தான் வழங்க வேண்டும் என்று நாங்கள் தலைமை கழகத்தில் முடிவு செய்த அந்த விருதையும் அவருக்கு வழங்கியிருக்கிறோம். ஆக அந்த விருதை கூட அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் வந்து மேடையில் ஏறி வந்து பெற்று சென்ற காட்சி இன்னும் என்னுடைய நினைவில் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்டவர் இவ்வளவு வரவேலே நம்மளை விட்டு மறைந்து விட்டாரே என்ற ஏக்கமும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்கள் பணியை பொறுத்தவரையில் நாம் என்றைக்கு இருப்போம், மக்களுக்காக பாடுபடுவோம், பணியாற்றுவோம் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. அதனால்தான் 6வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஏராளமான திட்டங்களையும் சாதனைகளையும் மக்களுக்காக என்னென்ன உறுதிமொழி தந்தமோ, தந்த உறுதிமொழிகள் மட்டுமல்ல தராத திட்டங்களையும் தராத சாதனைகளையும் வாக்குறுதிகளை வழங்காத சாதனைகளையும் இன்றைக்கு நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆக மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களால் ஓரங்கட்டுப்பட்டிருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பொறாமை தாங்க முடியாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படியெல்லாம் சாதனைகள் செய்து கொண்டு மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் அவருடைய செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த பொறாமையின் காரணமாக அந்த செல்லாக்காசாக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அத்தோடு விடல, திமுகவுடைய கூட்டணி விரைவில் உடைய போகிறது. இதுவரை கற்பனையில் தான் இருந்து கொண்டிருந்தார் நினைத்து விழுந்தேன். இப்போது அவர் ஜோசியராகவே மாறியிருக்கிறார். எப்பொழுது அவர் ஜோசியராக மாறினார் என்று எனக்கு புரியல.
ஆக விரக்தியுடைய எல்லைக்கே அவர் போயிருக்கிறார். ஆக ஜோசியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பழனிசாமிகளை பார்த்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, எங்களுடைய கூட்டணி என்பது ஏதோ தேர்தலுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. எங்களுடைய கூட்டணி என்பது பதவிக்கு வர வேண்டுவதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. எங்களுடைய கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். எங்கள் கூட்டணிக்குள்ளே விவாதங்கள் நடக்கலாம், எங்களுக்குள்ளே பேச்சுக்கள் நடக்கலாம், எங்களுக்குள்ளே பல விவாதங்களை நடத்துகிற போது அதில் விரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது, என்று அறிக்கிறது விடக்கூடாது. விவாதங்கள் இருக்கலாம், விரிசல் ஏற்படவில்லை, விரிசல் ஏற்படாது. ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கலாம், பக்கத்து வீட்டில் என்ன தகராறு என்று கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அது போல இன்றைக்கு பக்கத்து கட்சியில் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு யோகியதே இல்லை. வளர்ந்திருக்கக்கூடிய கட்சியை பார்த்து வளர்ந்து இன்றைக்கு மக்களிடத்தில் ஓங்கி இன்றைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை பார்த்து, நம்முடைய அரசை பார்த்து இன்றைக்கு ஜோசியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பழனிசாமி சொல்லுகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மழைக்காலத்தில் மக்களை சந்திச்சோம், இப்போ ஆட்சி என்கிற அந்த அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தால் இன்றைக்கும் மக்களை சந்தித்து மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை கேட்டு அறிந்து அந்த குறைப்பணிகளை செய்கிறோம். சென்னையில் மழை வந்துச்சு, முதலமைச்சராக இருந்த நான் வந்தேன், துணை முதலமைச்சராக இருந்த தம்பி உதயநிதி வந்தார், அமைச்சர் உறுப்பினர்கள் வந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு திருவாக வந்தார்கள், அதே போல ஊராட்சியில் இருக்கக்கூடிய, உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய, நகராட்சியில் இருக்கக்கூடிய, பேரூராட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அத்தனை பேரும் மக்களை நாடி தேடி வந்தார்கள், குறைகளை கேட்டார்கள், பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்கள். இது திமுக. ஆனால் மழை வந்தவுடன் சேலத்துக்கு ஓடி பதுங்கியவர் தான் நம்முடைய பழனிசாமி அவர்கள். அதை பற்றி கவலைப்படும், ஆட்சி இருந்தால் வரமாட்டார், ஆட்சியில் அதை நடத்தி வரமாட்டார், ஏதோ கனவு கண்டு கொண்டிருக்கிறார், அதுக்காக ஜோசியம் தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்றை மட்டும் நான் உத்தியாக சொல்லுகிறேன், திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்று சொன்னால் அது கொள்கை கூட்டணியாக மட்டுமல்ல, மக்கள் கூட்டணியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கனவு காண வேண்டாம், உறுதியாக சொல்லுகிறேன், 2026 மட்டுமல்ல அதை தொடர்ந்து வரக்கூடிய எந்த தேர்தலாகவும் திமுக தான் வெற்றி பெறுகிறேன். சந்தேகத்தை ஆக அந்த உணர்வோடு தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரையில் வாதாடி போராடி உழைத்திருக்கக்கூடிய வேணவர்கள் இடத்தில் நடைபெறக்கூடிய திருமணத்தில் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக அந்த மகிழ்ச்சியோடு மணமக்களை நான் பல்லாண்டு காலம் வாழ வாழ என்று வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மணமகனாக விற்றிருக்கக்கூடிய மணமகனுடைய பெயர் ஸ்டாலின், என்னுடைய பெயர் சொல்வது ரஷ்ய அதிபருடையராக இருந்த ஸ்டாலினுடைய பெயர். ஆக இந்த பெயரை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சிய உணர்வோடு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த உணர்வு தான் எனக்கு அந்த பெயரை வைத்தார். இன்றைக்கு வேணவர்கள் இங்கே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் மணமகனாக வச்சிருக்கக்கூடிய அந்த பேரனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். ஆனால் மணமகனுடைய பெயரை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, யுவஸ்ரீ என்று இருக்கிறது, வச்சதை பற்றி தவறு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுகிறேன். ஆகவே அந்த உணர்வோடு என்னுடைய வேண்டுகோளை வச்சு மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் என்று சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.